உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு ஒண்ணுமே இல்ல. யாராலையும் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். அதே மாதிரி ஒன்னாதான் இருப்பீங்க. இந்த ஜோடி அவன் உருவாக்குனது. உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களோட கிராமத்துல சொல்லுவாங்க, கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாராம். எப்பவும் ஒன்னா இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு ரிஷி. ரிஷி இல்ல, எனாஃப். எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்க. இதுக்கு மேல லக்ஷ்மி கிட்ட போய் சொல்ல முடியாது. லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ பாவம் என்ன நம்பி. ஆனா நான் அவகிட்ட இன்னும் எவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்க போறேன். நான் ரொம்ப கெட்டவன், ரொம்ப கெட்டவன். லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அவகிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க கூடாது. She deserves to know the truth. அதான் கரெக்டா. இப்பவே போய் லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். மலிஷ்காவை பத்தின உண்மைய எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இப்பவே. ஹாய் அங்கிள், என்ன எதுக்காக கால் பண்ணி வெளியில வர சொன்னீங்க? நீங்க உள்ள வாங்க அங்கிள். மலிஷ்கா அங்கிள் ப்ளீஸ் உள்ள வாங்க. மலிஷ்கா, உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மலிஷ்கா. அப்படின்னா எதுக்காக நீங்க இதை என் கிட்ட கேக்குறீங்க? ரிஷி கிட்ட கேளுங்க, அவன் உங்களோட பையன் தானே. அவன் என் பையன், என் ரத்தம். அதனாலதான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். அவன் கிட்ட கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் பொய் சொல்லிட்டோமேனு வருத்தப்படுவான். அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். இங்க பாரு மல்லிஷ்கா, லக்ஷ்மி லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. அவ ஒரு அப்பாவி. அதுக்காக அவ முட்டாள் இல்ல. எனக்கு தெரியும் ரிஷி பிரம்மையில இருக்கான். உன்னை காதலிக்கிறோன்ற பிரம்மை, அந்த பிரம்மைய போக்க என்னால முடியாது. ஆனா நீ பண்ற ஒவ்வொன்னு எனக்கு தெரியுது, புரியுது. நீ வேணும்னு தான் இப்படி பண்ற. அங்கிள் லிசன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்களே, அது பேச கூடாதுன்னு தோணலையா? தோணல, கொஞ்சம் கூட தோணல. ரிஷி லட்சுமி லட்சுமி உங்க மூணு பேர், மூணு பேர், மூணு பேர் உன்னோட மூளை கரெக்டா வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய. ரிஷியோட மூளையில தான் குப்பையா கிடக்குது. லக்ஷ்மி பாவம், அவ ஒரு அப்பாவி. ஆனா நீ விராஜ கல்யாணம் பண்ணி போறல போறல போறல. அப்புறம் ரிஷியோட அங்க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு அது வந்தா அங்கிள் நீ எந்த பதிலும் சொல்ல வேணாம். உன் நடவடிக்கையில இருந்து நீ என்ன நினைக்கிறன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன புரியுது? நீ ரிஷிய வற்புறுத்தி அவனை பிரஷரைஸ் பண்றேஸ் பண்ற. நானா? உன்னோட கல்யாண டிரஸ் வாங்க எதுக்கு ரிஷிய நீ கூப்பிட்ட? நீ கூப்பிட்ட ஏன் 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 ஏன்னா நீ விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறன்றத அவனுக்கு உணர்த்த முயற்சி பண்ற. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.